அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் கண்ணா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சண்டே ஒரு பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் கர்மா லாஸ்ட் வீக் போட்ட வீடியோட கண்டினியூஷன் கூட சொல்லலாம் கர்மா இந்த கர்மா அப்படிங்கிறத பற்றி நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மேபி அது எந்தளவுக்கு சொல்கிறவில நான் மற்றபடி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் எப்படி இருக்குங்கிறது இல்லாமல் என்னோட அனுபவத்திலையும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் கர்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய இட்ஸ் யுவர் ஓன் மேக்கிங் நம்ம உருவாக்குறது நம்ம செய்தது அப்படி வச்சுக்கலாம் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் கர்மா ஸோ இந்த கர்மா அப்படிங்கிறது எப்படி நமக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்கிறோமோ அது நல்ல விதமாக நமக்கு சப்போர்ட் பண்ணும் கெட்ட விஷயங்களை செய்யும்போது கெட்ட விஷயமாக சப்போர்ட் பண்ணும் ஸோ இப்போ கர்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம ஆன்மீகத்தில் ஹிந்து தர்மத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லலை ஸோ பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லலை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் செய்த செயலுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் செய்த நல்ல விஷயங்களுக்கான சந்தோஷமான விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இப்போ நம்ம செய்த விஷயங்கள் நமக்கு திருப்பி வரும் அப்படிங்கிறது தான் கர்மா அப்போ நம்ம செய்த நல்ல விஷயங்களுக்கு நல்லதும் கெட்ட விஷயங்களுக்கு கெட்டதும் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இந்த கர்மா நமக்கு எப்படி முதல்ல நம்ம செய்கிற விஷயங்கள் அப்படின்னு இப்போ நீங்கள் உணர்வு நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நம்ம ந மனசுலேயே நமக்கு பதிவுகளாக மாறிடும் இல்லையா நம்ம வந்து செயல் செய்கிறோம் நம்ம வந்து ஒருத்தரை துன்புறுத்துகிறோம் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணுறோம் இந்த மண்ணுக்கு உதவி பண்ணுறோம் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பரந்த நிலையில் நம்ம உதவி செய்கிறோம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கு பதிவுகளாக மாறிடுது இந்த பதிவு எங்கே பதிவுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே பதிஞ்சிருது நம்மகிட்ட இருக்கக்கூடிய மெமரி சிஸ்டத்துலேயே அது பதிஞ்சிரும் இங்கே செய்யக்கூடிய செயல் எல்லாமே பதிஞ்சுட்டே இருக்கும் இப்போ இந்த பதிவுகளை வச்சு இந்த பதிவுகள் எப்படி இருக்கோ அந்த பதிவுகளை வச்சு இதை பேஸ் பண்ணி இந்த ஜென்மம் நமக்கு முடியுது அடுத்த ஜென்மத்தில் நமக்கு இதை கொண்டு வராங்க அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சஞ்சீத கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சஞ்சீத கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பிறவியில் நம்ம செய்த செயல்களில் இருந்து வரக்கூடிய பாதிப்புகளும் நல்ல விஷயங்களையும் சேர்த்து நமக்கு ஒரு லைஃப்பை உருவாக்குறாங்க ஸோ நமக்கு வந்து கால சக்கரம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ அதை நான் சிம்பிளாகவே சொல்கிறேன் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இதை வந்து எப்படின்னா நம்ம ஏற்கனவே செய்த செயல்கள் அதில் நமக்கு எதெல்லாம் சந்தோஷப்படுத்தணும் எதெல்லாம் நல்லது நடக்கணும் எதெல்லாம் கெட்டது நடக்கணும் எங்கெல்லாம் நான் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்த ஒரு கலவையாக நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணிடுறாங்க நம்ம லைஃப்பை அப்படி டிசைட் பண்ணும்போது நமக்கு எது டாமினேட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நான் ரெண்டாக சொல்கிறேன் நல்ல கரமாக கெட்ட கரமாக அப்படி கூட வச்சுக்கலாம் இதில் என்ன அப்படின்னா இதில் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பத்து நல்ல கரமாக பண்ணியிருக்கிறேன் நான் ஒரு அஞ்சு கெட்டக்கரமாக பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நல்ல கர்மா பத்தில் நான் அந்த அஞ்சை கழித்து மீதி அஞ்சு நல்ல கர்மா அப்படி கிடையாது அந்த மாதிரி கால்குலேஷனுக்கு கிடையாது நீ செய்த பத்து நல்ல விஷயங்களுக்கான நல்ல நிகழ்வுகள் உனக்கு நடக்கும் நீ செய்த ஐந்து கெட்ட காரியங்களுக்கான கெட்ட நிகழ்வுகளும் நடக்கும் இதில் மாற்றமே கிடையாது இதெல்லாம் பேஸ் பண்ணித்தான் இந்த கர்மாவை பேஸ் பண்ணித்தான் நம்ம யாருக்கு பிறக்கிறோம் எந்த இடத்துல பிறக்குறோம் எந்த மாதிரியான செல்வத்தில் பிறக்கிறோம் நமக்கு கூட யார் பிறக்கறாங்க நமக்கு யார் மனைவியாக வரப்போகிறாங்க நம்ம குழந்தைகள் யாருங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணிடுறாங்க இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ரிட்டன் அதுதான் நம்ம சும்மா ஜாலியாக போது சொல்லுவோம் தலைவிதி அப்படின்னு சொல்லுவோம் இது மாற்ற முடியாது இதோட இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சிக்க முடியும் இந்த பாதிப்புகளை குறைச்சிக்க முடியுமே தவிர தீர்வாக சொல்ல முடியும் எப்படி பாதிப்புகளை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ எந்த இறைவன் இல்லை எந்த சக்திங்கிறது ரெண்டாவது விஷயம் இறைவன் சக்தியை எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் யாராவது ஒருத்தரை நம்ம நமக்கு நம்ம வேண்டக்கூடிய இறைவனை கடவுளை வந்து சரணாகதி அடைஞ்சிட்றோம் அவ்வளோதான் எல்லாமே நீதான் அப்படின்னு சரணாகதி அடையும் போது இதோட தாக்கத்திலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சிக்க முடியும் எப்படி சார் குறையும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து கர்மாப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கிறது இவரோட விதி பலன்னு வச்சுக்கலாம் கர்ம விதின்னு வச்சுக்கலாம் இப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் அப்படின்னா கெட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ அவரோட நண்பருக்கு குழந்த பிறந்திருக்கு நல்ல விஷயம் இல்லையா ஸோ அப்போ அவருக்கு நண்பருக்கு குழந்த பிறந்திருக்கு இவர் பார்க்க போகிறார் அப்போ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பாதிக்கக்கூடிய மக்கள் தாங்க அதிகமாக வேறு குழந்தை பிறக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் அதை இவர் பார்க்க போகிறார் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற ஒரு கர்ம விதி இவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு பட் இவருக்கு பாதிப்பு இல்லை இவர் ஹாப்பியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டார் இதுதான் வந்து இறைவனோட சரணாகதி அடைகிறது மூலமாக ஒரு விதி பலனில் இருக்கக்கூடிய பாதிப்பை குறைக்கிறது இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு விதி ஆகிடுச்சு இப்போ நண்பர் ஒருத்தர் வந்து புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே எஸ்ஐயாக வந்திருக்காரு வந்தோடனே ஃபோன் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி மக்கா நான் வந்திருக்கேன் இந்த ஸ்டேஷன் வந்திருக்கேன் நீ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு அப்படியே மக்களே நான் வாரேன் சாயங்காலம் போய் பாரு பார்த்துட்டு அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துடுறோம் மேபி இது ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு விஷயம் அந்த இடம் சரியில்லாத இடம்தான் அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுவோம் பட் இவர் அதுக்காக போயிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம பாதிப்பும் இருக்கக்கூடாது ஃப்யூச்சர் நமக்கு நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்ல செயல்களை செய்யலாம் தீய செயல்களை செய்யாமல் இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து என்கிட்ட இன்னொரு நபர் கேட்டார் நம்மளோட முன்ஜென்மத்தோட பலன் மட்டும் இருக்கா இல்லை ஜென்மத்தில் நம்மளோட மூதாதையர்கள் பித்திருக்கள்னு சொல்லுவோம் ஸோ இந்த பித்ருக்களோட விஷயங்கள் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டால் நம்ம அதிகமான மோ கெட்ட விஷயங்கள் நம்ம செய்திருந்தோம் அப்படின்னா அந்த பித்திருக்களோட சேர்த்து நம்ம சுமக்கிற பலன் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்தி அப்படிங்கிறது தாத்தாவோட ஆஸ்தி பேரனுக்குன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா தாத்தாவோட சொத்து பேரனுக்குன்னு அது சொத்து மட்டும் இல்லை அந்த ஆஸ்தி அப்படிங்கிற விஷயத்தில் கர்மாவும் சேர்ந்து வரும் அதில் கர்மாவும் சேர்ந்து தான் இந்த பலன் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும் இந்த அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நான் எப்படி இந்த நிர்ணயிக்கிறதுல தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து உங்களோட மனம் உங்களோட எண்ணம் தான் முதல்ல உங்கள் மனம் சொல் செய்ய சொல்லிச்சு நீங்கள் செய்தீங்க அது நல்லதாக கெட்டதாங்கிறத விட அந்த சூழலும் சேர்ந்தது அப்போ இந்த சூழலை யார் உருவாக்குறா உங்கள் மனதை யார் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த சூழலை மேக்ஸிமம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களோட ஒரு விஷயம் இருக்கலாம் நவகிரகங்கள் கண்டிப்பாக இந்த நவகிரகங்கள் எப்படி சார் ஒரு மனிதனை எப்படி இது வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்து தர்மத்தில் வந்து ஜாதகம் நட்சத்திரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் ஆனால் அது அதுக்குள்ளே நான் இண்டப்தான் நான் போக விரும்பலை பட் எப்படி பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிர்வலைகளாலானது இந்த பிரபஞ்சமே அதிர்வலைகளானது அப்போ நம்ம என்ன செய்யணுங்கிற செயலை ஒரு ஒரு அதிர்வலை உள்ளேருந்து தூண்டுது இந்த அதிர்வலையை கண்காணிக்கக்கூடிய மெக்கானிசம் தான் இந்த நவகிரகங்கள் அப்போ இந்த நவகிரகங்கள் தூண்டக்கூடிய அதிர்வலைகள் மூலமாக நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க அது நல்லதாக இருந்தால் நல்லதாக நடக்கும் கெட்டதாக இருந்தால் கெட்டதாக நடந்துடும் அதை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நவகிரகங்களையும் சரி நம்ம வந்து ஒரு நம்ம இறைவனையும் சரி எந்த இறைவனாக இருந்தாலும் சரி சரணாகதி அடைகிறது சரணாகதி அடைகிறது மூலமாக பாதிப்பு நமக்கு குறைவாரு இந்த நவக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு டாபிக் அந்த நவகிரகங்களை பற்றின ஒரு வீடியோ நான் அடுத்த டாபிக் போடுறேன் ஏன் அப்படின்னு போடுறேன்னு சொன்னேன்னா அந்த நவகிரகங்களை இன்றைக்கி நம்ம வணங்கக்கூடிய நவக்கிரகங்களை உருவாக்கின சித்தர் வந்து சித்தர் இடைக்காட்டு சித்தர்னு சொல்லுவோம் அவரை நான் வந்து ஒரு குருவாக நான் இருக்கேன் அந்த இடைக்காட்டு சித்தர் எந்த இடத்துல அதை உருவாக்கினார் அது எப்படி அது வேலை செய்துங்கிறத பற்றியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து நான் இந்த விஷயத்தை நான் முடிக்கிறேன் கர்மா அப்படிங்கிறது இட்ஸ் யுவர் ஓன் மேக்கிங் நீங்கள் செய்த செயல்கள் உங்களுக்கு திருப்பி செய்யுது அவ்வளோதான் இது யாரும் தப்பிச்சிக்க முடியாது இறைவனே தப்பிச்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ராமர் ஒரு இறைவனாக தானே வந்தார் பூமிக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டோன்னா ராமருக்கு என்ன நடந்தது பதினாலு வருஷம் காட்டுக்கு போனார் சீதையை தூக்கிட்டு போயிட்டாங்க திருப்பி போர் புரிஞ்சு எடுத்துகிட்டு வரார் அப்போ தெய்வங்களாக நம்ம வணங்கக்கூடிய நபர்களுக்குமே கஷ்டங்கள் வந்திருக்க அப்போ வந்து அது அவங்களோட ஓன் மேக்கிங்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அதனால் இந்த கர்மாவில் நல்ல கர்மா உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் கெட்ட கர்மா உங்களுக்கு கெட்ட விஷயங்களை கொடுக்கும் நிறைய நல்லது செய்த ஒரு நபருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் அவர் எங்கேயோ செய்த ஒரு கெட்ட செயல் அவருக்கு ஒரு கெட்ட விஷயத்தையும் அங்கே கொண்டு நகர்த்தோம் இல்லை நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கர்மாவை பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலியை அந்த கர்மா உங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் அது உங்களுக்கு கொடுக்காம இன்னொரு ஆள் உங்கள் உறவுக்கு கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு வலியை கொடுக்க முடியும் ஆளுக்கு கஷ்டத்தை கொடுத்து அது மூலமாக உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்க முடியும் ஸோ அந்த கர்மா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளான நிறைய வகையான ஒரு வேலை செய்யும் இதுக்கு நம்ம வந்து தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தீர்வுன்னு சொல்ல முடியாது விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு நிலை அடையும் போது நீங்கள் ஈஷாவில் சத்குரு அடிக்கடி சொல்லுவாங்க நம்மளும் ஓரளவுக்கு அதை கடைபிடித்துட்டு வந்துட்டுருக்கனால ஓரளவு அந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் ஓரளவுக்குன்னு சொல்கிறேன் அந்த விழிப்புணர்ந்த நிலை நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பாதிப்புகள் குறவாக இருக்கும் நிகழ்வுகள் நடந்தே தீரும் அதை மாற்ற முடியாது பாதிப்புகள் குறவாக இருக்கும் அதை வந்து நம்ம பற்றற்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதை வந்து இதில் ஆன்மீகத்தில் பற்றற்றுன்னு சொல்லலாம் ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு பற்றற்று ஒரு இறைவனை முழுமையாக எடுக்கிறது மூலமாக பாதிப்புகள் வந்து குறைஞ்சிக்க முடியும் தொடர்ந்து நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம செய்கிறது மூலமாக வந்து அடுத்தடுத்து நம்ம பாதிப்பில் குறைச்சிக்க முடியும் செய்யல தானங்கள் செய்கிறது மூலமாக மனிதர்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம தானம் செய்கிறது மூலமாக நம்ம கர்மாவை வந்து குறைச்சிக்க முடியும் இந்த பூமிக்கு நம்ம நிறைய செயல்களை செய்கிறது மூலமாக பூமியை நம்ம வந்து கஷ்டப்படுத்தாமல் அதுக்கு செயல்கள் செய்கிறது மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறது மூலமாக இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறோமா எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே செய்யணும் அப்படிங்கிற அந்த கலெக்டிவான ஒரு மைண்ட் செட் வரக்கூடிய ஒரு நபர்களுக்கு வாழ்க்கை அந்த கர்மா ரொம்ப கம்மியான ஒரு விஷயமாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்குங்கிறத விட எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்மாவை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும் ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா அடுத்த வீடியோ அந்த நவகிரகங்களை பற்றின ஒரு வீடியோ அது இந்த கர்மாவுக்கு கனெக்டான ஒரு வீடியோவாக இருக்கிறனால அதை வீடியோ எனக்கு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும்னு வேண்டி விரும்பி என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ